ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எனக்கு தெரிஞ்சது சேனல். என்னடா நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, என்னடா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமே, ஒரு வீடியோ கூட காணுமே, 4-5 மாதமாக நினச்சிருப்பீங்க. ஓகே, கரெக்டு தான், என்னால் வீடியோ போட முடியல, சில பல காரணங்கள் இருந்ததுனால என்னால் போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூவாக போடணும்னு நான் முடிவெட்டிருக்கேன். அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, இப்போ வந்து நான் அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. சடனாக வந்து எங்கள் தம்பிக்கிட்ட நான் கிரில் சிக்கன் வேணும்னு கேட்டிருந்தேன். அதனால் வந்து அவன் முழு கோழியவே அப்படியே உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான், நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம இதையே கூட வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோவாக எடுத்திருக்கேன். அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்துட்டு அந்த சிக்கனை ஃபுல்லாக ஆல்ரெடி ஃபுல்லாக அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்து தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த இது போட்டு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆக்சுவலி வந்து எனக்கு இது பிடிச்ச மசாலாஸ்லாம் நான் போட்டுப்பேன் இதில், உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி தான் பண்ணணும்னு நான் பண்ணல, ஆனால் எனக்கு பிடிச்சத மாதிரி நான் பண்ணியிருக்கேன். 2.5 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும், அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்துட்டு மைதா மாவு, அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. ஆக்சுவலி இப்போ வர கபாப் மசாலாவில் எல்லாமே கலந்துருக்கும், நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பட் நான் மாவு ஆட் பண்ணியிருக்கனால நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக. சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும், நம்ம எந்த ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும். அப்புறம் தயிர் கொஞ்சம், லெமன் கொஞ்சம், இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணுறதுக்கும் மேரினேட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கும்லாம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த மசாலாவும் நல்லாயிருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால எக் நான் போடல, நான் கார்ன்ஃப்ளவர் போடலைன்னா எக்கு போடுவேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால நான் எக் ஆட் பண்ணலை. இதில் வந்து நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மறந்துட்டேன். அவங்க ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜில், அதில் வந்து 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையெல்லாம் மிக்ஸ் ஆனதுமே இந்த லைட்டாக எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் வந்து 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மசாலாவில் ஃபுல்லாக அதை மசாஜ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனை நம்ம. அந்த மசாலாவை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே அந்த சிக்கனில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபுல்லாக அந்த மசாலாவெல்லாம் அதில் தடவுனதுமே வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் கொஞ்ச நேரம், நல்லா அதை மசாலாவோட ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சா சீக்கிரமாக அந்த மசாலாவை அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கறித்தூண்டு வந்து நல்லா பற்ற வைக்கணும்ல, அதுக்காக வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ரொம்ப மழை, அந்த ரொம்ப மழையில் என்னாச்சுன்னா அந்த கறித்துண்டெல்லாம் வந்து ஈரமாக இருந்திருக்கு. கேஸில் வச்சு அதை கேஸில் நல்லா சூடு ஏறினதுமே அதுக்கப்புறம் இதில் வச்சு இது இந்த மிஷினை வச்சு நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி 6:30 to 8:00 ஆகிடுச்சு அந்த கறித்துண்டுலாம் இது நல்லா எரியறதுக்கு. அப்புறம் வந்து இப்போ தான் நாங்கள் சிக்கனை எடுத்து வைக்க போகிறோம். இது சடன் பிளானுன்றதுனால நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை பண்ணுவோங்க. இந்த அந்த வை ஷேப்பில் இருக்கிற குச்சியெல்லாம் ஒருத்தவங்க உடைச்சிட்டு வந்து அந்த பக்கெட்டில் வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி இது வந்து 2 கிலோ சிக்கன், 2 கிலோ சிக்கனை நாங்கள் நான் 1.5 கிலோ சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் சும்மா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இது வீட்டில் செய்கிறது ரொம்பவே கஷ்டங்க, இது இந்த மாதிரியெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு செய்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் அவுட்புட் அந்த சிக்கன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.
வேலை அதிகம், செம்மையாக இருந்தது. நாங்கள் செஞ்ச வேலைக்கு சிக்கன் நல்லா வந்ததுனால கொஞ்சம் திருப்தி. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டோம் அந்த அடுப்பு கறி பத்தாததுனால. பத்தாததுனால மீன்ஸ் அதை எரியாததுனால அவ்வளோ ஈரமாக இருந்தது. அது ரொம்ப நேரமாக அது கூட போராடி, அந்த சிக்கன் கூட போராடி ஒரு வேளை ஒரு வழியாக நாங்கள் வந்து அந்த சிக்கனை சுட்டி எடுத்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து ஃபுல்லாக பருக்கையிலலாம் ஈரமாக இருக்குது பாருங்கள். நாங்கள் எங்கள் வீட்டு தின்ன மேலே தான் இதை வச்சு நாங்கள் செஞ்சோம். அவ்வளோதான் வெந்துச்சு. என் பையன் வேறு வெந்துருச்சா வெந்துருச்சான்னு, அவனுக்கு கிரில் சிக்கன் மயோனைஸ்லாம் அவ்வளோ பிடிக்கும். இது கூட நான் மயோனைஸும் பண்ணியிருந்தேன், அதான் நான் வீடியோவை எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். செம்ம சூப்பராக வெந்திருந்தது. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. உள்ளே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது, ஜாலி மூடில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபேமிலியோடு சாப்பிடுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும், இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching video.